Hi students, this is Alex here. Find the least number by which 250 is to be multiplied or divided. அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 250-ய வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணனும் ஆர் டிவைட் பண்ணனும் சோ தட் அந்த ரிசல்ட்டிங் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். சோ நம்ம இந்த நம்பர் 250 எடுத்து பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ சின்ன நம்பர்ல தான் இருக்கு 2. இது டிவைட் பண்ணா 125 வரும். அடுத்தது இது 5-ஆல டிவைட் பண்ணும். ஸோ 25 வரும். மறுபடியும் 5-ஆல டிவைட் பண்ணால் 5 வரும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராடக்டாக எழுத போகிறோம். ஸோ 250 அப்படின்ற நம்பர் வந்து 2 × 5 × 5 × 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம பேர்ஸாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த 5 × 5 ஒரு பேர். ஸோ அது வந்து நம்ம 5² அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு 5, இதுக்கு வந்து பேர் கிடையாது, அதனால் அந்த 5 அப்படியே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பர் இந்த 2-க்கும் பேர் கிடையாது, அதனால் அது 5 × 2 ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துப்போம். இப்போ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த லீஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை ஆர் டிவைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ 5² × 5 × 2 இருக்கு. இதை நம்ம 5 × 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் இது என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்க 5² அப்படியே வந்துடும். அது போக இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5² ஆகிடும். அது போக மீதி இருக்கிற இந்த 2 சேர்த்து 2² ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிடுது. அதாவது 5 × 5 × 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ஸோ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 10-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதில் நம்ம ரெண்டு கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த நம்பரை 5 × 2 மல்டிப்ளை பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றிருக்கோம். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றினதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 250 இருந்துச்சு, நம்ம வந்து 5 × 2 அப்படின்னா அது 10. ஸோ டோட்டலாக 2500 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா, அதாவது இந்த 2500 அப்படின்றது தான் நம்ம 5 × 5 × 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு ரூட் ஆஃப் 2500 வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 5 × 5 × 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆன பிறகு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 × 5 × 2 டோட்டலாக இது 50. இதுவே என்ன நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு 5² × 5 × 2 இருக்கு. இதை நம்ம டிவைடட் பை 5 × 2 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 5² மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அப்போது நம்ம கொடுத்த 250-ஐ நம்ம டிவைடட் பை 10 அப்படின்னு போட்ட பிறகு நமக்கு 25 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த 25-ஐ தான் நம்ம 5² அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா 25 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 5² போடுவோம். ஸோ அகெயின் இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் கட் ஆன பிறகு நமக்கு பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ குவஸ்டின்ல லீஸ்ட் நம்பரால் எதால் மல்டிப்ளை பண்ணும் எதால் டிவைட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல லீஸ்ட் நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதை இங்கே சொல்லிடலாம். அதாவது மல்டிப்ளை பை 10 இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். அடுத்தது நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம், ஸோ 10-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் பார்ட். அதாவது அவங்க எதால் மல்டிப்ளை பண்ணலாம் எதால் டிவைட் பண்ணலாம் லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அது ரெண்டுமே ஆன்சர் வந்து 10. இப்போ குவஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் இன் தட் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் சேர்த்து இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்ற நம்பருக்கு இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். அது ஆன்சர் 50.
அதே மாதிரி இங்கே டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கும், அதோட ஆன்சர் 5.